Hi friends, welcome back to the channel. So, in this month's mother review, நாம இன்னைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ஷனில் வெளியிருந்திருக்க மைக்கேல் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தில் சந்தீப் கிஷான், திவ்யான்ஷா கௌஷிக், ஜிவிஎம், விஜய் சேதுபதி அண்ட் வரலட்சுமி இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். மைக்கேல், வேட்டை தெரியாத மிருகத்தை மற்ற மிருகம் எல்லாம் வேட்டையாடிடும். மைக்கேல், இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ கேங்ஸ்டர் மூவினாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாம்பே தான் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பாம்பேவை மையமாக வச்சு ஒரு கேங்ஸ்டர் மூவியாக எடுத்திருக்காங்க. அண்டு முக்கியமாக சொல்லலாம், இந்த படத்தில் ஒரு ஜான்விக் ஆகட்டும், இல்லை கேஜிஎஃப் மூவி, நாயகன், இந்த மாதிரி நிறைய படத்தை ரெஃபர் பண்ணி சீன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் முழுக்கவே ஜான்விக்கையும் கேஜிஎஃப்பையும் ஃபீல் பண்ணலாம். நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த கதையில் நம்ம ஜிவிஎம் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ இவரை போகிறதுக்கு ஒரு கேங் வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்ச்லேருந்து நம்ம ஹீரோவான சந்தீப் கிஷான் ஜிவிஎம்மாக காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிவிஎம் அவர் போன வந்த கேங்கை ஒரு ஒருத்தராக தூக்குறாரு. இதில் மாஸ்டர் மைண்டாக இருந்தது டெல்லியில் ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை போகிறதுக்காக நம்ம ஹீரோவான சந்தீப் கிஷான் அங்கே அனுப்பி விட்றாரு. சந்தீப் கிஷான் அங்கே போன அப்புறமா அவர் சொன்ன வேலையை செய்யாமல் அந்த வில்லனோட பொண்ணு கூடவே டுவேட் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இது தெரிஞ்ச ஜிவிஎம் நமக்கே விபூதி அடிச்சுதான், இவனை எப்படியோ செஞ்சாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு கேங்கை நம்ம ஹீரோவை போட அனுப்புகிறாரு. அங்கே அந்த கேங் போயிட்டு நம்ம ஹீரோவை அடித்து போட்டுட்டு ஹீரோயினையும் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு ரிட்டர்ன் ஜிவிஎம் கிட்டே வந்துடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாற்றினார் அண்டு ஜிவிஎம்க்கும் அவருக்கும் இந்த ஒரு ரிவெஞ்சை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, ஏன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 90s நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எங்களால் இதில் ஃபீல் பண்ண முடிஞ்சு. எஸ்பெஷலி ஒரு சில இடத்துல ஷார்ட்ஸ் யூனிக்காகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் மியூசிக் கம்போசிஷன், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பிஜிஎம் எல்லா இடத்துலையும் சாம்சிஎஸ் போட்டிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நார்மல் கான்வர்சேஷன் ஆகட்டும், இல்லை ஒரு லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஆப்டான ஒரு கம்போசிஷன் இதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் மூணாவதான் ஃபைட் சீக்வன்ஸ். இதில் வந்து ஸ்டண்ட் யூனிட் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு சீனை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இதில் நடிச்சிருந்த ஹீரோ அவர் வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்டண்ட் காட்சிகளை பண்ணியிருக்காரு. அண்ட் நாலாவதாக சொல்லணும்னா, நம்ம விஜய் சேதுபதியோட கேமியோ ரோல். அது வரைக்குமே நம்ம ஹீரோவை பார்த்துட்ருந்தோம் ஸ்க்ரீனில். விஜய் சேதுபதி வந்த அப்புறமா அவரோட கூலான பர்ஃபார்மன்ஸில் ஸ்க்ரீனையே கான்கவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நான் மனுஷனாகவே இருக்கேன் மாஸ்டர், கடவுளால் ஆக வேணாம். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கதைன்னு சொல்லலாம், ஏன்னா எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் இந்த கதை எங்களுக்கு சுத்தமாக புரியல, ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு இது இந்த மாதிரி ஒரு கதைன்னு சொல்லிட்டு. அண்டு அடுத்ததாக இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் இந்த படத்தில் வில்லனுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வில்லன் வந்து நம்ம ஜிவிஎம் தான் பண்ணியிருக்காரு. ஜிவிஎம்மோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் என்னென்னா அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் இல்லை. சொல்லப்போனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி எஜுகேட்டட் ஒரு சாக்கோபாய் வில்லனாக தான் இந்த படத்தில் வந்து போகிறாரு. ஸோ டோட்டலி இந்த படத்தில் ஒரு வில்லனுக்கான ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக சில இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு ட்விஸ்ட் சீன் வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. அண்ட் நாலாவதாக சொல்லணுன்னா, இந்த படத்தில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருந்தாங்க. ஸோ அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணல. ஸோ பார்க்கலாம் அடுத்த பார்ட்டாவது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.